தீபா முருகன் நான் என்ன ஹேண்டில் பண்ண போறேன்னா டைம் அண்ட் வர்க் ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கையிலே நம்ம பார்த்துருப்போம் அது ரொம்ப முக்கியமான சாப்டர் இதுல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு என்ன இருக்கும் சம் கண்டிப்பா இருக்கும் சரியா சரி ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ரூல்ஸ் பாப்போம் இப்போ இது எப்படி கொடுப்பாங்க அப்படினோம்னா ஏ ஒரு வேலையை செய்றாரு ஏ கேன் டூ ஏ வர்க் அப்படினு சொல்றாரு ரைட்டா ஓகே அப்ப வந்து ஏ ஒரு வேலை அப்படினு சொல்றாங்க அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏ ஒரு வேலை எப்படி எழுதுவோம் சரியா சோ இப்போ இதே வந்து 10 டேஸ் பார்க்கறாரு அப்படினோம்னா எப்படி எழுதுவோம் ஏ வந்து 10 டேஸ் சோ இது இப்போ எப்படி சொல்வாங்கன்னா ஏ வந்து என்ன பண்றாரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு செஞ்சிட்டே இருக்கையில ஒரு 6 நாள் வேலை செய்றாரு அதோட என்ன பண்ணிறாரு போயிறாரு அப்படி சொல்றது எப்படி எழுதலாம் அப்படினா 10 நாள்ல 6 நாள் வேலை செஞ்சிருக்காரு சோ அதோட என்ன பண்ணிறாரு அவர் போயிறாரு ஓகே சோ இப்படி இது ஒரு அடுத்து என்ன பண்ணலாம்னா இப்போ ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அப்ப அவங்களோட மொத்த வர்க் என்ன அப்படி கேக்கும்போது ஏயும் பியும் சேர்ந்து அப்படிங்கும்போது ஏ பிளஸ் பி அப்படி சொல்றோம் சரியா சோ இப்போ எப்படி எழுதலாம் ஏ இன்டு பி ஏ ஸ்லாஷ் பி சரி ஏ பிளஸ் பி ஓகே ஏயும் பியும் சேர்ந்து இப்போ இன்னொரு இதுல எப்படி கொடுப்பாங்க அப்படினோம்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு ஒரு 15 டேஸ் வேலை பார்க்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து பியோட ஒர்க் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் யாராவது ஒருத்தர் ஏ அலர்ட்னா பி இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருடைய ஒர்க் அது மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அப்படி எழுதலாம்னா அதே ஏ இன்டு பி இங்கே நம்மளும் எப்படி போடலாம்னா ஏ கிளாஸ் பி ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா மைனஸ்னு சரியா ஸோ ஏன் அப்படி போட்டுருக்கோம்னா இப்போ ஒருவேளை ஏ வந்து 8 பி வந்து 14 இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ நம்ம லெஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் மைனஸ் சைன் போட்டு லெஸ் பண்ணுவோம் இந்த சிம்பிள் போடும்போது நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா மைனஸ் சைன் போட தேவையில்லை சரியா ரெண்டில் எது பெருசோ அதுலேருந்து லெஸ் பண்ணி நம்ம எழுதிக்கிட்டோம்னா போதும் ஓகே ரைட் அடுத்து வந்து இப்போ அடுத்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மூணு பேரோட ஒர்க் ஏ வந்து ஒரு வேளை ஒரு எக்ஸ் டேஸ் செய்கிறாரு பி வந்து ஒய் டேஸ் சி வந்து இசட் டேஸ் செய்கிறாங்க அப்போ இவங்க மூணு பேரோட டோட்டல் ஒர்க் கேட்குறாங்க அப்படின்னோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி பை ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எப்பயும் சிரமம் வரும் ஏ ஒரு வேளையே இத்தனை நாளில் செய்கிறாங்க பி இத்தனை நாளில் செய்கிறாங்க சி இத்தனை நாளில் செய்கிறாங்க இப்படி கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி பண்ணலாம் இதை நம்ம எடுத்து பண்ணுறது தான் இதை நம்மளுக்கு சுருக்கி ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க சிம்பிளிஃபை பண்ணி ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ இதில் இன்னொன்று எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து இத்தனை நாள் செய்கிறாங்க அடுத்து பியும் சியும் சேர்ந்து இத்தனை நாள் செய்கிறாங்க சியும் ஏயும் சேர்ந்து இத்தனை நாள் செய்கிறாங்க ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இதை எப்படி எடுக்கணும் இது அப்படியே தான் ரெண்டு ரெண்டு பேர் வரனால இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா ஒரே ஒரு ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா போதும் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படி எடுத்துக்கலாம் சரியா இது எப்படி ஒரு இண்டிவிஜுவலாக கொடுத்துருந்தா ஏ இத்தனை நாள் பி இத்தனை நாள் சி இத்தனை நாள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னோம்னா நம்ம இதை மட்டும் எடுத்து ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி டிவைடட் பை ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு எடுத்துக்கலாம் சரி இதே இது வந்து ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஏயும் பியும் சேர்ந்து இவ்வளோனாலே பியும் சியும் சேர்ந்து இவ்வளோனாலே அடுத்து சியும் ஏயும் சேர்ந்து இவ்வளோனால அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்படி தான் முன்னாடி வந்து என்ன செய்யறோம் ஒரே ஒரு ரெண்டு மட்டும் ஆட் பண்ணுறோம் சரியா ஓகே அடுத்து இப்போ இதே இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து அப்படி எடுத்துக்கலாம் ஏ வந்து ஏயோட ஒர்க் வந்து 15 டேஸ்னு வச்சுக்குவோம் பியோட ஒர்க் வந்து ஒரு 8 டேஸ்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க ஒரு 3 டேஸ் வேலை பார்த்ததுக்கப்புறம் ஏ போயிடுறாரு சரியா அப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ சரி ஏ பார்த்தது போக மீதி வேலையை வந்து யார் பார்ப்பா அப்படின்னு பார்த்தோம்னா பி பார்ப்பாங்க சரி அப்போ பி பார்த்தாங்கன்னா இப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ வருது அப்போ ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்லேருந்து அந்த ஒர்க்கை நம்ம கழிச்சு எழுதணும்னா போகணும் அந்த ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தாங்க இல்லையா மூணு நாள் பார்த்தாங்க இல்லையா அந்த ஒர்க்கை கழிச்சோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் ரிமைனிங் ஒர்க் கிடச்சிரும் சரியா ஓகே அடுத்து அதே மாதிரி ஏ வந்து பிஏ விட இவ்வளோ திறமையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டூ டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏ வந்து பிஏ விட திறமையானவங்க அப்படின்னா இவங்க டூ டைம்ஸ்னால் இவங்க ஒன் டைம்ஸ் வச்சுருக்கோம் சரியா ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி அதாவது இவங்க வேலை பார்த்ததுக்கான அந்த எஃபிஷியன்சி தான் வந்து இது ஸோ இதை நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு சம்பளம் சேலரி இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறோம் இல்லையா அப்போ வந்து நம்ம எதை எடுத்துக்கோ அப்படின்னோம்னா டைம் டேக்கன் எஃபிஷியன்சி எடுத்துக்கோங்க அந்த நேர காலத்தை எடுத்துக்கோங்க சரியா ஸோ இதை அப்படியே மாற்றிடுவோம் ஒன்று இஸ்ட்டு டூ அப்படின்றது இது வந்து எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரியா இப்போ அதே மாதிரி
அதே மாதிரி 2 by 5 of 5 of the work in 10 days வச்சுவோம் சரியா 10 நாள்ல 5 ல 2 பங்கு வேலையை பாத்துறாங்க அப்ப அவங்களோட டோட்டல் வொர்க் எவ்வளவு அப்படினோம்னா 5 ல 2 பங்கு எவ்வளவு அப்படி 10 நாள்ல பார்க்கறாங்க சரியா சோ அதாவது என்ன அர்த்தம்னா மொத்த வேலையில 5 ல 2 பங்கு வேலையை 10 நாள்ல பார்க்கறாங்க சரியா அப்ப நம்ம டோட்டல் வொர்க்னா சிம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் 10 into 5 by 2 25 இந்த 10 டேஸ் கிட்டே போய் என்ன பண்ணிரலாம் இன்ட அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதலாம் எழுதிட்டோம்னா மொத்த வொர்க் கிடைச்சோம் சோ இப்போ ஷார்ட்டா நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ரைட் இப்போ சமக்குல போய் நெருக்கி போயாச்சு அது செயின் ரூல் அத மட்டும் சொல்ல மறந்துட்டேன் செயின் ரூல் நமக்கு தெரிஞ்சதாம் எப்படி கொடுத்திருப்பாங்க ஒரு 10 ஆண்கள் 5 மணி நேரம் வேலை செய்றாங்க 20 நாள் வேலை செஞ்சாங்க அப்படினோம்னா அதே மாதிரி 20 ஆண்கள் ஒரு 10 மணி நேரம் வேலை செஞ்சாங்கனா எத்தனை நாள் முடிப்பாங்க இது நம்ம செயின் ரூல் மூலம் தெரிஞ்சதாம் சோ இப்ப என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்திருக்கிறது எல்லாத்தையும் இப்ப மென்னா m1 டைம்னா t1 வர்க்னா w1 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சரியா சோ ரெண்டாவது லைன்ல இருக்குது t2 m2 into work 2 அப்படி சொல்லி அப்படியே எடுத்துக்கணும் சரி நம்ம அந்த ஃபார்முலா எடுப்போம் சோ செயின் ரூல் m1 அப்படினோம்னா மென்1 ஆட்கள் மென்னா ஆட்கள் வரல பெண்கள் வேலை செஞ்சிருக்கலாம் ஆட்கள் எத்தனை நபர்கள் வேலை செய்றாங்களோ அது m1 எடுத்துக்கறோம் எவ்வளவு நேரம் டைம் 1 எவ்வளவு நேரம் எடுத்துக்கறோம் சரி டேஸ் 1 எத்தனை நாட்கள் வேலை செய்றாங்க சோ இதோட என்ன பண்ணப் போறோம்னா வொர்க் 2 இங்க நம்ம எடுத்துக்கறோம் சரி இங்க எடுக்கும்போது மட்டும் என்ன எடுத்துக்கறோம் வொர்க் 2 எடுத்துக்கறோம் அதே மாதிரி இங்க m2 t2 d2 வொர்க் 2 சரி வொர்க் 1 ஓகே வொர்க் 1 போடுறோம் ஓகே சரி இப்போ இதல வந்து இந்த வொர்க்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள் இந்த மென்ன டைம் டேஸ் ரைட் இத தவிர மிச்ச என்ன கொடுத்திருந்தாலும் நம்ம வொர்க்ல எழுதிக்கலாம் ரைட் நம்ம குழப்பணும் அவசியமே இல்ல இது வரதா பாருங்க இது வரலனா இத தவிர என்ன கொடுக்கறாங்க அது என்ன பண்ணிரலாம் அப்படினோம்னா வொர்க்ல நம்ம எழுதிக்கலாம் ஓகே ரைட் இப்போ சமுக்குல போலாம் ஃபர்ஸ்ட் சம் ஏ கேன் டு எ பீஸ் ஆஃப் வொர்க் இன் 20 டேஸ் அண்ட் பி கேன் டு இட் and 30 days how long will they take to do the work together சரியா சோ என்ன சொல்றாங்க அப்படினோம்னா ஏ ஒரு வேலைய என்ன பண்றாரு 20 நாள் பார்க்கறாரு பி வந்து அதே வேலைய 30 நாள்க்குள்ள முடிக்கறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சேர்ந்து அப்படினோம்னா என்ன ஏ பி டுகெதர் சோ அப்படினா ஏயும் பியும் சேர்ந்து அப்ப ஏ பிளஸ் பி அப்படி எடுத்துக்கலாமா சோ a + b ன்னா எப்படி எடுக்கலாம் a * b a + b சரியா சோ a எத்தனை நாள் 20 டேஸ் b வந்து எத்தனை நாள் 30 டேஸ் இங்க ரெண்டு 20 + 30 எப்பவுமே இது என்ன பண்ணிக்க கூடாதுன்னா டைரக்ட்லி அடிச்சு குடுத்துற கூடாது சரியா ஃபர்ஸ்ட் மல்டி ப்ளஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணனும் அடிச்சு குடுறோம் ஓகே அப்ப 20 * 30 / 4 5 சோ 4 * 2 12 சோ அப்ப எத்தனை நாள் ரெண்டு பேர் சேர்ந்து பார்க்கறாங்க 12 டேஸ் சேர்ந்து பார்க்கறாங்க அப்படி அடுத்த क्वेश्चन a and b together can do a piece of work in 8 days but a alone can do it 12 days how many days would b alone take to do the same work சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படினா a and b ரெண்டு பேர் சேர்ந்து 8 நாள்ல அந்த வேலையை முடிச்சிடுறாங்க ஆனா a மட்டும் எத்தனை நாள்ல முடிக்கிறாரு 12 நாள்ல முடிக்கிறாரு b ஓட வர்க் என்ன நாம ஆல்ரெடி பார்த்தோம் சோ என்ன சொல்றோம் ஏ அல்லாட்டி பி இந்த ரெண்டு பேர்ல யார ஒருத்தரோட வர்க் யாராவது ஒருத்தரோட வர்க் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் ஏ அல்லாட்டா பி இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பி ஓட வர்க் கேட்டிருக்காங்க சோ அப்ப a * b எனக்குல a/b சோ அப்ப ஏ எத்தனை ஏ பியும் சேர்ந்து எத்தனை நாள் பாத்துட்டாங்க 8 நாள் பாத்துட்டாங்க ஏ மட்டும் எத்தனை நாள் பாத்துட்டாரு 12 நாள் பாத்துட்டாரு சோ இங்க உங்களுக்கு ஏயும் பியும் இருக்குது குழப்பமா இருந்துச்சுனா சிம்பிளா எடுத்துக்கோங்க ஏயும் பியும் சேர்ந்தத ஏன்னு வெச்சுக்கோங்க ஏ வந்து என்ன வெச்சுக்கோங்க பியும் வெச்சுக்கோங்க ரைட் அப்படி இல்லனா இப்படி வெச்சுக்கோங்க இப்படி எடுத்துக்கோங்க ஏ வந்து ஏனே கன்வர்ட் பண்ணிக்கலாம் ஏயும் பியும் சேர்ந்தத வந்து பியும் வெச்சுக்கோங்க சரியா சோ அப்ப என்ன ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் 8 நாள் ஏ வந்து 12 நாள் ஓகே சோ அப்படி கிடைக்கும் 12 சோ என்ன கிடைக்கும் நமக்கு 12 * 8 less பண்ணோம்னா 4 1 4 is 4 அப்ப
எத்தனை நாள் 24 டேஸ் பி மட்டும் தனியா எத்தனை நாள் பார்க்குறாரு 24 நாளுக்கு இந்த வேலையை செய்கிறார் ரைட்டா ரைட் ஓகே அடுத்து தேர்ட் சம் பாருங்க ஓகே டூ பர்சன் ஏ அண்ட் பி ஆர் எங்கேஜ் இன் அ ஒர்க் ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 டேஸ் அண்ட் பி கேன் டூ த சேம் ஒர்க் இன் 20 டேஸ் தே ஒர்க் டுகெதர் ஃபார் 3 டேஸ் அண்ட் த ஏ கோஸ் அவே ஸோ இன் ஹவு மெனி டேஸ் வில் பி ஃபினிஷ் த ஒர்க் ஸோ என்ன சொல்கிறாங்க ஏ வந்து 12 நாள் செய்கிறாங்க பி வந்து 20 நாள் செய்கிறாங்க ஏயும் பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாள் செய்கிறாங்க 3 நாள் செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஏ என்ன பண்ணிடுறாரு போயிட்டாரு ஸோ மீதி வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க இதுதான் நம்மளோட கொஸ்டின் சரியா மித்த மீதி வேலையை யார் செய்கிறா பி எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க ஏ வந்து எவ்வளவு நாள் செய்யறாரு ஏ ஒரு வேலையை 12 நாள் செய்யறாரு ஓகே சோ பி வந்து அந்த வேலையை 20 நாள் செய்யறாரு ஏ ஒரு வேலையை 12 நாள் செய்யறாரு பி வந்து அதே வேலையை 20 நாள்ல செய்யறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 3 நாள் செய்யறாங்க சரி அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மூணு நாள் வந்து அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச ஒர்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ரைட்டா இப்போ எப்படி எடுத்துக்கலாம் ஏயும் பியும் ஃபஸ்ட்டு சேர்ந்து செய்கிற ஒர்க் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க எத்தனை நாள் செய்கிறாங்க 3 நாள் செய்கிறாங்க ரைட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து 3 நாள் செய்கிறாங்க ஓகேயா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இங்கே என்ன பண்ணணும் எப்பயும் போல் எல்சிஎம் எடுக்கணும் சரி எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 60 ஓகே ஸோ எப்படி எடுக்கலாம்னா இருக்கிறதுல பெரிய நம்பர் பாருங்கள் 20 இருக்கா ஸோ அப்போ 20 என்ன பண்ணலாம் ஒன் டைம் மல்டிப்ளை பண்ணலாம்னா என்ன கிடைக்கும் 20 தான் கிடைக்கும் ஸோ 20 வந்து 12 டிவைட் பண்ணுமான்னு பார்க்கணும் அடுத்த நம்பர் அதில் இருக்க சின்ன நம்பர் டிவைட் பண்ணதான்னு பார்க்கணும் பண்ணாது ஸோ அதனால் என்ன பண்ணலாம் இதை ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 40 கிடைக்கும் ஸோ 40 12 வந்து டிவைட் பண்ணுமா பண்ணாது ஸோ அடுத்த நம்பர் மூணாவது மல்டிப்ளை பண்ணோம்னா 60 ரைட்டா அப்போ 60 வந்து 12 மல்டிப்ளை பண்ணும் ஸோ 60 வந்து 12 வந்து என்ன பண்ணும் டிவைட் பண்ணும் ஓகே அதனால என்ன பண்ணிடலாம் 60 தான் எல்சிஎம் எடுத்துக்கணும் சரியா ஸோ அப்போ 12 எத்தனை தடவை 5 டைம்ஸ் அப்போ 20 எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை தடவை பண்ணலாம் 3 டைம்ஸ் ஓகே 8/60 அடிச்சு கொடுத்தோம்னா 1 2 times 20 இங்கே எத்தனை கிடைக்கும் உங்களுக்கு இங்கே 4th டேபிள் அடித்தோம்னா 2 5 ஓகே ஸோ அப்போ என்ன அர்த்தம் 5 நாள் மொத்த வேலை அதில் 2 நாள் வேலையை யார் சேர்ந்து செஞ்சுட்டாங்க ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ரைட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா மொத்தமாக 5 நாள் ஒர்க்கு அதில் 2 நாள் ஒர்க்கு யார் செஞ்சுட்டாங்க மொத்தமாக 5 மடங்கு ஒர்க்கு அதில் 2 மடங்கு ஒர்க்கை யார் செஞ்சுட்டா ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன ரிமைனிங் ஒர்க் எத்தனை நாள் இருக்குது 5 நாளில் 2 நாள் அவங்க சேர்ந்து செஞ்சுட்டாங்க அப்புறம் நம்மளுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது சரியா ஸோ அந்த 3 நாள் ஒர்க்கை தான் யார் செய்ய போகிறா பி செய்ய போகிறாங்க அவ்வளோதான் ஓகேயா சரியா பாருங்க மொத்தம் 5 நாள் ஒர்க்கு அதில் 2 நாள் ஒர்க்கு யார் செஞ்சுட்டா ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க ஸோ அப்போ 5ல 2 போயிடுச்சு அதில் மிச்சம் 3 இருக்கும் இதான் என்னது ரிமைனிங் ஒர்க்கு இது என்னது ரிமைனிங் ஒர்க்கு ரிமைனிங் ஒர்க் சரியா ஸோ அப்போ இந்த ஒர்க்கை தான் யார் செய்ய போகிறான் பி செய்ய போகிறான் ஸோ பியோட ஒர்க் எவ்வளோ மொத்தம் 20 நாள் சரியா படிச்சு கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் 4 டைம்ஸ் அப்புறம் மீதி ஒர்க்கை பி எத்தனை நாள் செய்கிறாங்க 12 நாள் செய்கிறாங்க 12 டேஸ் செய்கிறாங்க ஓகே ரைட் அடுத்த சம் Fastest B and is able to complete a task in 24 days less than the days taken by B. Find the time in which they can complete the work together. Okay, so என்ன சொல்கிறாங்க A வந்து பிஐ காட்டிலும் ரெண்டு மடங்கு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க ஏ வந்து பிஏ காட்டிலும் ரெண்டு மடங்கு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க ஸோ அந்த அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வந்து பிஏ விட ஏ வந்து 24 நாட்கள் கம்மியாக எடுத்துக்கிறாரு ஸோ இவர் 24 டேஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கிறாரு ஸோ அப்போ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும் இதான் கேள்வி என்ன சொல்கிறாங்க இப்போ ஏயும் பிஏ எடுத்துக்குவோம் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஏ வந்து பிஏ விட 3 times பெட்டராக வேலை பார்க்குறாங்க சரி இவங்க ஒரு மடங்குனா இவங்க எத்தனை மடங்கு வேலை பார்க்குறாங்க 3 மடங்கு வேலை பார்க்குறாங்க ரைட்டா ஓகே அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2 மடங்கு டிஃப்ரென்ஸ் ரைட்டா அடுத்த லைன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க
ஏ வந்து பியை விட 24 நாட்கள் குறைவா செய்றாங்க அப்ப ஏக்கும் பிக்கு உள்ள டேஸ் எவ்வளவு கம்மியா ரெண்டு பேருக்கு உள்ள டிஃபரண்டான டேஸ் எவ்வளவு 24 டேஸ் சரியா ஓகே சோ அப்ப ரெண்டு மடங்கு 24 னா ஒரு மடங்கு என்னது 12 ஓகே இப்போ நான் என்ன எடுத்துக்கறேனா அந்த ஒரு மடங்கு ஏ ன்னு எடுத்துக்கறேன் ஏ வந்து 12 நாள்னா பி வந்து எத்தனை நாள் வேலை பார்த்திருப்பாங்க 36 நாள் வேலை பார்த்திருப்பாங்க ரைட்டா ரைட்டா அப்ப என்ன சொல்றாங்க ஏ வந்து பியை விட எத்தனை மடங்கு திறமையா வேலை செய்றாங்க அப்படினோம்னா மூணு மடங்கு திறமையா வேலை செய்யற சரி இவங்க வந்து 1 டைம்ஸ் பண்ணாங்கனா இவங்க 3 டைம்ஸ் ரைட்டா அவங்க ஒரு மடங்குனா இவங்க ரெண்டு மூணு மடங்கு அதிகமா வேலை செய்றாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரண்ட் பார்த்தோம் அப்படினோம்னா ரெண்டு மடங்கு டிஃபரண்ட் சரியா சோ அப்ப டேஸ் டிஃபரண்ட் பார்த்தோம்னா 24 டேஸ் டிஃபரண்ட் வருது சரியா சோ அப்ப ரெண்டு மடங்கு 24 னா ஒரு மடங்கு என்னன்னு பார்க்கணும் சோ அப்ப 12 ஓகே அப்படினா கேட்ச் கூட குடுத்துறலாம் 2/24/2 அடிச்சு கொடுத்தோம்னா 12 சரியா அப்ப 12 வந்து ஏ ன்னு எடுத்துட்டே அப்படினோம்னா பி வந்து என்னவா இருக்கும் 36 ஏ அப்படி 36 எடுத்தோம் 24 24 நாள் இவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்களோட அதிகமா வேலை செய்றாங்க ஏவை விட 24 நாள் அதிகமா பி வேலை செய்றாங்க அப்படி இல்லன்னா பியை விட 24 நாள் கம்மியா ஏ வேலை செய்றாரு அப்படினு எடுத்துக்கலாம் சரியா அப்ப நமக்கு ஏ ம் கிடைச்சிருச்சு பி ம் கிடைச்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஏ யும் பி யும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்றது எவ்வளவு நாள் முடிச்சாங்க சோ சேர்ந்துனா ஏ + பி ன்னு எடுத்துக்கலாமா ஓகே அப்ப எப்படி எடுத்துக்குவோம் ஏ வந்து எவ்வளவு ஏ இன்ட் பி ஏ + பி இது எடுத்துக்குவோம் இல்லையா சோ ஏ வந்து எத்தனை 12 பி வந்து 36 12 + 36 ஓகே 12 36 48 சரியா சோ இது என்ன ஒரு ஆன்சூலா 4 டைம்ஸ் 4 = 4 9 4 = 36 அப்ப எத்தனை ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 9 டேஸ்ல அவங்க என்ன பண்ணிடுவாங்க வேலைய முடிச்சிடுவாங்க ஓகே அடுத்த சம்பவம் P and Q can do a piece of work in 20 days and 30 days respectively. They started the work together and Q left some days of work and B finished the remaining work in 5 days. After how many days from the start did Q leave? சரி அப்ப என்ன சொல்றாங்க P யும் Q யும் ஒரு வேலையை 20 நாள் வேலை பி P வந்து 20 நாள்லயும் Q வந்து 30 நாளே வேலை செய்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை தொடங்கிட்டு சில நாள் என்ன பண்ணிட்டாரு Q வந்து போயிட்டார் ரைட்டா சோ மீதமுள்ள வேலையை வந்து P வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாரு 5 நாள்ல முடிக்கிறார் சோ அப்ப அவங்க தொடங்கியதுல இருந்து எத்தனை நாளுக்கு பிறகு வேலையை வந்து Q விட்டுட்டு சென்றார் எத்தனை நாள் கழிச்சு Q வந்து அந்த வேலையை விட்டுட்டு போயிருக்காரு இதான் நம்மளோட क्वेश्चन ரைட்டா சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படினோனா நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம் இல்லையா சோ அந்த சம்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படினா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க சோ அதுல ஏ போயிடுவாரு மீதி வேலையை P எத்தனை நாள்ல முடிப்பார் சோ அதான் நம்மளுக்கு क्वेश्चन இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா அவங்க மீதி முடிச்ச வேலையை நமக்கு கொடுத்துட்டாங்க Q வந்து எத்தனை நாள்ல போனார் இதான் நம்மளோட क्वेश्चन ஓகேயா மீதி வேலையா 5 நாள் ஆக்சுவலா பி யோட வர்க் எவ்வளவு 20 டேஸ் ரைட்டா அப்ப என்ன அர்த்தம் 20 டேஸ்ல 5 டேஸ் யார் வேலை பார்த்திருக்கா பி வேலை பார்த்திருக்காங்க அதாவது மீதி வேலை ரைட்டா சோ 20 டேஸ்ல 5 டேஸ் பி மட்டும் தனியா வேலை பார்த்திருக்காங்க சோ வர்க் பார்த்த அப்படினா 1.5 அப்ப 4 மடங்கு வேலையில ஒரு மடங்கு வேலையை மட்டும் யார் பார்த்திருக்கா தனியா பி பார்த்திருக்காங்க சரி அப்ப ரிமைனிங் வர்க் எவ்வளவு இருக்கு நமக்கு ரிமைனிங் வர்க் வந்து எவ்வளவு இருக்கும் சோ அப்ப 4ல ஒரு மடங்கு பேர்சா மிச்சம் மூணு மடங்கு வேற யார் சேர்ந்து பாத்துட்டா ஏயும் பியும் சேர்ந்து பாத்துட்டாங்க சரியா இதா நமக்கு கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா பி வந்து 5 நாள் தனியா வேலை பாத்துறாரு கியூ போயிட்டாரு சோ அப்ப பி மட்டும் 5 நாள்ல தனியா வேலை பாத்துட்டாரு ரைட்டா அப்ப என்ன செய்றாங்க அப்படினா மொத்த பியோட வேலை வந்து 20 நாள் 20 நாள்ல வந்து பி தனியா வந்து 5 நாள் வேலை பாத்துட்டாங்க நம்ம அப்ப பாக்கும்போது என்னது 4 மடங்கு வேலையில ஒரு மடங்கு வேலையை மட்டும் என்ன பண்ணிருக்காரு பி தனியா பாத்துட்டாரு சோ அப்ப மிச்சம் இருக்க மூணு மடங்கு வேலைய பியும் கியூவும் சேர்ந்து பார்த்துருக்காங்க ரைட்டா சரி அப்போ வந்து ஏயும் பியும் சாரி ஏயும் பியும் போட்டேன் பியும் கியூவும் சேர்ந்து பார்த்துருக்காங்க சரியா ரைட் அப்போ ஃபர்ஸ்ட் பியும் கியூவும் சேர்ந்து பார்த்த ஒர்க் என்னன்னு பார்க்கணும் ஸோ பி வந்து எவ்வளோ 20 டேஸ் கியூ வந்து எவ்வளவு 30 டேஸ் ரைட்டா அப்போ 3/5/4 இன்டர் ஒரு வேலையே இவங்க 20 நாளும் இவங்க வந்து 30 நாளும் பார்த்துருக்காங்க இப்போ 3/4 ஸோ ரெண்டுத்துக்கு எல்சியம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும் எத்தனை டைம்ஸ் போடலாம் த்ரீ டைம்ஸ் போடலாம் இங்க வந்து டூ டைம்ஸ் போடலாம் ஓகே
5 by 60. चलो चलता हूँ 1 plus 3 20 बेटा 1 4 सो फॉर 16 डेज ओके ரெண்டு பேர் சேம் 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 பார்த்தா வேல வந்து எவ்வளவு 16 டேஸ் அப்ப 16 நாள் வரைக்கும் ஒண்ணா பார்த்துட்டு 16 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு கியூ வந்து என்ன பண்ணிட்டாரு பி ஏ விட்டுட்டு போயிட்டாரு பி மட்டும் தனியா அப்புறம் அங்க ஒரு 5 நாள் வேல பார்த்திருக்காங்க ஓகே அடுத்த சம் சம் x and y and z can do a piece of job in 4, 6 and 10 days respectively. If x, y and z work together to complete, then find the separate share of they will be paid rupees 3100 for completing the job. So, என்ன சொல்றாங்க அப்படினோம்னா இவங்க மூணு பேர் சேர்ந்து x வந்து 4 நாள்ல y வந்து 6 நாள்ல z வந்து 10 நாள்ல சரி வேலை பார்க்குறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க மூணு பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறனால அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 3100 3100 வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னோம்னா அவங்களோட செப்பரேட் பங்கு எவ்வளவு ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளவு பங்கு இதை நம்மளுடைய கேள்வி செய்ய மாதிரி பாயிண்ட் உண்டு எக்ஸ் ஒய் ஜெட் எடுத்துவோம் சரியா அப்ப எக்ஸ் எத்தனை நாள் வேலை பார்க்கறாரு 4 நாள் ஒய் வந்து 6 நாள் இசட் வந்து 10 நாள் வேலை பார்க்கறாரு சரியா ரைட் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கும் சரி எல்சிஎம் எவ்வளோ வரும் இதுக்கு அதுலேயே பெரிய நம்பர் வந்து என்னது 10 சரியா ஸோ 10 மற்ற ரெண்டு நம்பரும் டிவைட் பண்ணுமா பண்ணாது ஸோ அப்போ ரெண்டு 10 ரெண்டால் பெருக்கணும்னா 20 ஸோ பண்ணாது அப்புறம் கொஞ்சம் பெருசாக போயிடலாம் அஞ்சால் பண்ணோம்னா 50 பண்ணாது 60 பண்ணலாம் எதில் ஆமாம் 60 பண்ணுவோம் ஏன்னா 3 எடுத்தோம்னா 30 வந்து 4 வந்து செய்யாது மல்டிப்ளை பண்ணாது ஸோ அதனால பண்ணிடலாமா 60 போயிடலாம் ஓகே அப்புறம் எல்சிஎம் வந்து என்ன இருக்கும் 60 ஸோ 60னா 4ல எத்தனை தடவை வரும் 15 டைம்ஸா ஓகே அடுத்து 60 இங்கே எத்தனை 10 டைம்ஸ் வருமா இங்கே வந்து எத்தனை தடவை 6 டைம்ஸ் வரும் ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம எப்பயுமே என்ன சொல்லலாம் பேஸ் சேம் ஆயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை நம்மளோட ரேஷியோ வந்து என்னது 15:10:6 இது வந்து எக்ஸுக்கு இது ஒய்க்கு இசட்டுக்கு சரியா ஸோ அப்போ டோட்டல் ரேஷியோ பார்ப்போம் டோட்டல் ஷேர் பார்ப்போம் இல்லையா டோட்டல் ஷேர்னா ஒன்றுமே இல்லை என்ன பண்ணலாம் 15:10:6 இது மூணு என்ன பண்ணிடலாம் ஆட் பண்ணோம்னா அதான் டோட்டல் ஷேர் அப்போ என்ன கிடைக்கும் 31 டோட்டல் ஷேர் ஸோ அப்போ எப்படி எழுதுவோம் எக்ஸோட ஷேர்னு எழுதும்போது எப்படி எழுதுவோம் 31ல 15 வந்து எக்ஸுக்கு ஸோ அதே மாதிரி ஒய்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 31ல 10 வந்து ஒய்க்கு சரியா அடுத்து அதே மாதிரி இசட்னு எடுத்துக்கிட்டோம்னா 31ல 6 வந்து இசட்டுக்கு அப்போ மொத்த ருபீஸ் எவ்வளோ 3100 இப்போ பிரிச்சு கொடுக்கலாமா 131 அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 1500 கிடைக்கும் இங்கே என்ன கிடைக்கும் சரியா அப்போ மூணு பைக்கு மூணு எக்ஸுக்கு வந்து 1500 ஒய்க்கு வந்து 1000 இசட்டுக்கு வந்து 600 ஓகே ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்திலும் ஸோ ஏ என்ன பண்ணுறாங்க அடுத்த சம்ம ஏ வந்து ஒரு வேலையை வந்து 12 மணி நேரம் பார்க்குறாங்க பியும் சியும் சேர்ந்து 3 மணி நேரம் அந்த வேலையை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஏயும் சியும் சேர்ந்து அந்த வேலையை 6 மணி நேரம் பார்க்குறாங்க சரியா இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பி மட்டும் தனியாக அந்த வேலையை எவ்வளோ நேரத்தில் பார்ப்பாங்க என்ன சொல்கிறாங்க ஏ வந்து எத்தனை மணி நேரத்தில் பார்க்குறாங்க 12 மணி நேரத்தில் பார்க்குறாங்க ஏ வந்து 12 மணி நேரம் ஏ வந்து 12 ஹவர்ஸ் பார்க்குறாரு ஸோ அடுத்து ஏயும் பியும் சேர்ந்து ஏயும் பியுமா பியும் சியும் சேர்ந்து பியும் சியும் சேர்ந்து 3 மணி நேரம் பார்க்குறாங்க 3 ஹவர்ஸ் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஏயும் சியும் சேர்ந்து 6 ஹவர்ஸ் பார்க்குறாங்க சரியா ரெடி தான் நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பி மட்டும் செப்பரேட்டாக பி மட்டும் தனியாக எத்தனை நாள் வேலை பார்ப்பார் இதான் நம்மளோட கொஸ்டின் ரைட்டா சரி இதை ஃபஸ்ட் எடுத்துக்கோம் இதில் ஏயும் சியும் சேர்ந்து 6 நாள் சொல்லிட்டாங்க சரி இதில் நம்மளுக்கு யாரோட ஒர்க் தெரியும் ஏயோட ஒர்க் தெரியும் சரியா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் இல்லையா ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சுட்டு ஒருத்தரோட ஒர்க் மட்டும் பார்க்குறதுக்கு என்ன இதுலாம்னு சொன்னேன் ஏ இன்ட்டு பி ஏ ஸ்லாஸ் பின்னு எழுதலாம் இதில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஏயும் சியும் சேர்ந்து 6 நாள் பார்க்குறாங்க ஏ மட்டும் எத்தனை நாள் பார்க்குறாரு 12 நாள் பார்க்குறாரு ஸோ எனக்கு என்ன யாரோட ஒர்க் தேவை சியோட ஒர்க் தான் எனக்கு தேவை சரியா ரைட்டாப்பா ஸ்லாஸ் இப்போ என்ன கிடைக்கும் 6 இன்ட்டு 12 ப்ளஸ் பண்ணோம்னா 6 ஓகே 6 6
அப்ப சி ஓட வர்க் வந்து எவ்வளவு 12 டேஸ் 12 ஹார்ஸ் ஓகேயா ஓகே சி வந்து 12 மணி நேரம் தனியா வர பார்க்கறாரு இப்போ நமக்கு யாரோட வர்க் கிடைச்சிருச்சு சி ஓட வர்க் கிடைச்சிருச்சு சோ அப்ப என்ன பண்ணலாம் இதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா பி யும் சி யும் சேர்ந்து 3 மணி நேரம் 3 ஹார்ஸ் வர பார்க்கறாங்க நமக்கு சி ஓட வர்க் எவ்வளவு கிடைச்சிருச்சு 12 ஹார்ஸ் கிடைச்சிருச்சு சரி இப்போ நமக்கு யாரோட வர்க் தேவை பி ஓட வர்க் மட்டும் தேவை சோ ஒருத்தரோட வர்க் என்ன பண்ணனும் ஏ இன்டு பி A slash B. So, 3 into 12. 3 slash 12. So, we will do 3 into 12. Let's do 9. Okay, so 4. 3, 3, 4. So, B matto. B or over. What is the name? Ethanol, ethanas. 4 hours on the other. Okay. B is 4 manara. B matto tani and aval program. B matto 4 manara. Okay. அடுத்த சம் ஒருவேளை வந்து எத்தனை பேர் 10 ஆண்களும் 10 ஆண்கள் வந்து 10 நாட்கள் பார்க்குறாங்க சரியா மென் வந்து 10 நாள் பார்க்குறாரு ஸோ ஒரு பெண் வந்து அந்த வேலை 6 நாள் பார்க்குறாங்க ரைட்டா ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க அதோட போயிடுறாங்க ஸோ அந்த ஆண் வந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் இதுதான் கொஸ்டின் ஓகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 நாள் வந்து ஆல்ரெடி நம்ம இது பார்த்த மாடலே தான் அதே மாடல் சம் தான் நமக்கு தெரிஞ்சதுதான் மென் வந்து எத்தனை நாள் பாக்குறாங்க 10 டேஸ் ஒருவேளை சரியா விமென் வந்து எத்தனை நாள் பாக்குறாங்க 6 டேஸ் அதே வேலையை அவங்க வந்து என்ன பண்றாங்க 6 டேஸ் பாக்குறாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து மென்னும் உமனும் சேர்ந்து 3 நாள் பாக்குறாங்க அதுக்கப்புறம் யார் போயிடுறாங்க விமென் வந்து என்ன பண்ணிடுறாங்க போயிடுறாங்க சரியா ஸோ மீதி வேலையை அந்த ஆண் எத்தனை நாளில் முடிப்பார் இப்போ எப்பயும் போதுனா 3 நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறோம் ஒர்க்கை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் ஓகே இப்போ இது வந்து மென்னு இது விமென் சரி 3 நாள் ரெண்டு பேர் பார்க்குற ஒர்க்கு அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 60 கிடைக்குமா இங்கே என்ன கிடைக்கும் 6 இங்கே 10 ஓகே அப்போ என்ன வரும் நம்மளுக்கு இங்கே இங்கே வச்சு கொடுத்துருவோம் இல்லையா 1 3 3 20 அப்போ 16 20 4th டேபிள் எடுக்கலாம்னா 4 4 5 4 ஓகே அப்போ என்ன அர்த்தம் அஞ்சில் நாலு பங்கு வேலையை என்ன பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் மென்னு உமனும் சேர்ந்து பார்க்குறாங்க ரைட்டா மிச்சம் எவ்வளோ பங்கு இருக்குது ஒரு பங்கு இருக்குது அந்த ஒரு பங்கு மட்டும்தான் யார் பார்க்க போகிறா மென் பார்க்க போகிறாங்க ஓகே ஆண் பார்க்க போகிறாங்க ஓகே அந்த மேன் வந்து மிச்சம் இருக்கிற வேலையை மென் பார்க்க போகிறாங்க நாலு பங்கு இது வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தது மென்னும் உமனும் சேர்ந்து பார்த்தது ஸோ அப்போ இங்கே யார் போயிட்டா உமன் போயிட்டாங்க ஸோ அப்போ நாலில் அஞ்சில் நாலு பங்கு வேலையை அவங்க பார்த்துட்டாங்க மிச்சம் எவ்வளோ இருக்குது அஞ்சில் ஒரு பங்கு வேலை மட்டும் மீதி இருக்குது ஸோ இதை யார் பார்க்க போகிறா அந்த ஆண் பார்க்க போகிறாங்க ஓகே ஸோ ஆணோட ஒர்க் எவ்வளோ 10 டேஸ் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு நாளில் அந்த மீதி வேலையை முடிக்கிறார் ரெண்டு நாளில் அவர் அந்த மீதி வேலையை முடிக்கிறாரு ஓகே அடுத்த சம் பியும் கியூ சரியா பி வந்து எத்தனை எத்தனை நாள் பார்க்குறாரு 12 டேஸ் பார்க்குறாரு கியூ வந்து 15 டேஸ் பார்க்குறாங்க ரைட்டா பி என்ன பண்ணுறாங்க அந்த வேலையை தனியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரைட்டா 3 நாள் கழித்து யார் வந்து சேர்ந்துக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா கியூ வந்து சேர்ந்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு பியும் கியூவும் ஒரு வேலையை பி வந்து 12 நாளும் கியூ வந்து 15 நாளும் அந்த வேலையை பார்க்குறாங்க அடுத்து 3 நாள் கழித்து யார் வந்து சேர்ந்துக்கிறாங்க கியூ வந்து அந்த வேலையை சேர்ந்துக்கிறாரு ஸோ அப்போ முடிகிற வரைக்கும் இருக்கிறார் அப்போ அந்த வேலை வந்து எத்தனை நாட்கள் நீடித்தது சரி இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் ஓகே பி வந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாரு 12 டேஸ் கியூ வந்து எத்தனை நாள் அவரோட ஒர்க் வந்து எவ்வளவு 15 டேஸ் ரைட்டா ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பி தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு எத்தனை நாள் வேலை பார்க்குறாரு அவர் 3 நாள் வேலை பார்க்குறாரு ஸோ 12 டேஸில் 3 டேஸ் அவர் வேலை பார்த்துட்டார் ஓகே அவர் தனியாக தான் வேலை பார்க்குறாரு அதனால 12 டேஸில் 3 டேஸ் அவர் வேலை பார்த்துட்டார் அப்போ ஒர்க் எவ்வளோ இருக்கும் சரியா நாலில் ஒரு பங்கு வேலையை அவர் பார்த்துட்டார் அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்குது
நாலுல மூணு பங்கு வேலை இருக்கு. இதை தான் யார் பார்க்குறா? இந்த பியும் கியூவும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ பேட்டா சோ நம்ம எழுதிக்கலாமா? 3 பை 4 ரெண்டு பேரும் சேர்ந்து நான் எப்படி எழுதுவோம்? 12 into 15, 12 plus 15. எழுதிக்கலாமா? அப்ப 3 by 4. அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? நம்ம 12 into 15 ஆட் பண்ணோம்னா 27. சரியா? 1 3 is 3. 9 3 is 3 times, 5 times, 1 3 is 3. Sorry. 4, 7. 4 cancel ஆயிடும். அப்ப நமக்கு கிடைக்கும் 5. ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 5 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ மொத்தமா வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சிருக்கும்? ஆல்ரெடி ஒரு 3 டேஸ் வந்து பி மட்டும் தனியா வேலை பார்த்திருக்காரு. சோ இப்போ கியூ வந்து ஒரு 5 டேஸ் பார்த்திருக்காரு. அப்ப மொத்தமா எத்தனை நாள் அந்த வேலை முடியும்? 8 டேஸ் தான் அந்த வேலை முடிஞ்சிரும். ஓகேயா? அடுத்த சாப்ட் பி என்பவர் ஒரு பி வந்து என்ன பண்றாரு? ஒரு வேலையில ஆஃப் பகுதி அரை பகுதியை வந்து 6 நாட்களில் பார்க்குறாரு. சரி, ஆஃப் ஆஃப் த ஒர்க் இன் 6 டேஸ். ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, கியூ வந்து அந்த வேலையை வந்து அதில் வந்து அந்த வேலையில் வந்து 3ல 2 பகுதியை வந்து 4 நாளில் பார்க்குறாரு. அது இப்போ 4ல 3 பங்கு வேலையை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதான் நம்மளோட கொஸ்டின். சரியா? பி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா, சேர்ந்து அந்த வேலைக்கு வேலையை வந்து 4800க்கு ஒத்துக்கிட்டாங்க. 4800 ரூபாய்க்கு அந்த வேலையை வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஒத்துக்கிட்டாங்க.
இப்போ என்ன பண்றாங்க அப்படினா இசட்டோட உதவியோட அந்த வேலைய 3 நாட்கள்ல முடிக்கறாங்க சோ இசட்டோட உதவியோட எத்தனை நாள்ல முடிக்கறாங்க 3 நாள்ல முடிக்கறாங்க அப்படினா இசட்டோட ஷேர் எவ்வளவு அவங்க இசட்டுக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கறாங்க இதான் क्वेश्चन X, Y, Z. First, X, Y ना इन्ना पन्दरा वेले वेले उन्दर स्टार्ट पन्दरा कांडी नाला एक इन्नोर बाई कोत्तग रांगा. आद कपरे ना पन्दरा ना Z टोडा उदय भी ओरे ना पन्दरा अपनी नुम्ना मून नाला देवेले उम्बड़ी केरदा सोल रांग. राईट आ. तो भाई मून पेरो सेम है. ये तन नाला वेले उम्बड़ी केरांगा. मून नाला वेले उम्बड़ी केरांगा. राईट आ. तो ब्रेड दिखला. Z टोडा वेला. X, Y. राईट आ. तो वेले तन मून ला. அந்த வேலைய வந்து இன்னொரு ஒரு ஒரு வேலைய மூணு நாள்ல முடிக்கறாங்க இப்டி தான் எடுத்துக்கோ மூணு பேர் இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படினா x y இவங்க ரெண்டு பேரோட வொர்க் நமக்கு தெரியும் இல்லையா ஏட்டைனா x ஓட வேலைய வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க ஒரு வேலைய வந்து எத்தனை நாள் முடிக்கறதா சொல்லிருக்காங்க 6 நாட்கள்ல தனியா முடிக்கறாரு y வந்து அதே வேலைய எத்தனை நாள் முடிக்கறாங்கன்னா 8 நாள் முடிக்கறாங்க சரி 1/z 1/3 சரி அப்போ இத என்ன பண்ணலாம் lcm மட்டும் பண்ணலாமா என்ன சரி 24 ஏ எடுக்கலாம் இல்லையா சோ அப்போ 24 னா இது 4 டைம்ஸ் வரும். இங்க வந்து எத்தனை டைம் வரும்? 3 டைம்ஸ் வரும். 1/z 1/3. சரி இப்ப ஆட் பண்ணோம்னா 1/z 1/3. இங்க பிளஸ் இந்த சைடு போயில மைனஸ் ஆயிரும். 7/24. இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படினா 24 னா இங்க எத்தனை தடவை வரும்? 8 டைம்ஸ் 24 1/24. சோ இசட்டோட உருக்கு வந்து எத்தனை நாள்? 24 டேஸ் இசட் வந்து 24 டேஸ் இப்போ நமக்கு செப்பரேட்டா தெரியும் எல்லாருக்கும் சரியா சோ x ஓட உருக்கு வந்து என்னது 1/6 y ஓட உருக்கு வந்து 1/4 சாரி 1/8 இசட் ஓட உருக்கு வந்து 1/24 சோ இப்போ எப்பவும் போல எல்சிஎம் எடுக்க வேண்டியதுதான் சோ எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம் 24 எடுத்துக்கலாம் இல்லையா 24 னா இங்க எத்தனை டைம் வரும் 4 டைம்ஸ் வருமா இங்க வந்து 24 னா 3 டைம்ஸ் வரும் இங்க 24 னா 1 டைம் வரும் சரி நம்ம பேஸ் வந்து நமக்கு தேவையில்ல சோ ரேஷியோ வந்து என்னது 4:3:1 சோ டோட்டல் ரேஷியோ எவ்வளவு வரும் நமக்கு 8 சரி அங்க எப்படி கண்டுபிடிப்போம் 4+3+1 டோட்டல் ரேஷியோ வந்து 8 சோ இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இசட்டோட ரேஷியோ சரி இசட்டோட ஷேர் எவ்வளவு அதான் நம்மளோட கேள்வி ஓகே இசட்டோட பங்கு எவ்வளவு ஓகே இசட்டோட பங்கு எவ்வளவு 1 சரி அதாவது எப்படி 8ல ஒரு பங்கு இசட் சரி அவங்க கொடுத்திருக்க தொகை எவ்வளவு 4800
எட்டில் ஒழுப்பாங்க. ஸோ மொத்த அமௌண்ட் வந்து 4800. இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு கிடைக்கும் 600. இதுதான் வந்து இசட்டோட ஷேர். ஓகே, அடுத்த சம் அடுத்து வந்து நம்ம செயின் ரூல் பார்த்தோம் இல்லையா, அந்த மாடல். 48 ஆண்கள், 48 மென்ஸ், 7 ஹவர்ஸ், 7 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஸோ எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னோம்னா டேஸ் டைம் வச்சுக்கலாம், 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. அடுத்து அதே மாதிரி எத்தனை மென், 28 மென் எத்தனை 8 ஹவரில் அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, 8 ஹவர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எத்தனை எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ நம்ம செயின் ரூல் எழுதுறோம்னா எப்படி எழுதுவோம், M1 T1 D1 ஈக்குவல் டு M2 D2 என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை மட்டும் எழுதினா போதும். சரி, இங்கே ஒர்க் பண்ணணும் தேவை, ஏன்னா ஒர்க் அவங்க வந்து ஒரு வேலையுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் ஒன்று போட்டாலும் ஒன்று தான் போடணும்னா, அதனால் நம்ம ஒர்க் வந்து இங்கே போடணுன்ற அவசியம் இல்லை, ரைட்டா. ஸோ எம் வந்துடுது 48 7 24, இங்கே வந்து 28 8, நம்ம டேஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி அடிச்சு கொடுத்துடலாம், ஏன்னா ஈக்குவலுக்கு நேராக தானே இருக்குது. 177 4 7 7, ரைட்டா. 6 times வச்சுக்கலாமா, ரைட்டாக தான். 1 4 is 4 6 4 6 6 36. சரி, அப்போ டேஸ் வந்து எத்தனை, 36 நாளில் அந்த வேலையை அவங்க முடிச்சிருவாங்க. ஓகே, என்ன பண்ணுறாங்க, ஒரு மேட்டோட லென்த்து வந்து 180 meters. சரியா, மேட்டோட லென்த்து வந்து 180 meters. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க, இதை வந்து 15 women 12 days வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து மேக் பண்ணுறாங்க. சரியா, இதை வந்து தயாரிக்கிறாங்க, செய்கிறாங்க. ஓகே, 15 women எத்தனை டேஸில், 12 days செய்கிறாங்க. ஓகே, அடுத்து அதே மாதிரி 32 பெண்கள் உமன்ஸ் வந்து எதுன்னு சொல்கிறாங்க, 32 பெண்கள். ஸோ இங்கே லென்த்து கொடுத்துட்டாங்க, லென்த் வந்து 512 meters. சரியா, 512 meter நீளம் உள்ள பாய எத்தனை நாளில் நெய்வாங்க, ரைட்டா. நம்ம ஆல்ரெடி சொன்னதான், இந்த மென், டே, டைம், இதை தவிர எக்ஸ்ட்ரா என்ன வந்தாலும் அதை என்ன கொண்டுட்டு போயிடலாம், ஒர்க்குன்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ இதை ஒர்க் ஒன்றுன்னு எடுத்துக்குவோம், இதை என்ன எடுத்துக்கலாம், ஒர்க் டூன்னு எடுத்துக்கலாம். சரியா, நம்ம ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்காங்க, உமன் இருக்காங்க, விமன் 1, டேஸ் 1 என்ன எழுதணும், ஒர்க் 2 எழுதுறோம். சரியா, ரைட், அதே மாதிரி இங்கே எழுதும்போது எழுதுறோம், விமன்ஸ் 2 டே 1 டே 2 1 எழுதணும். சரியா, அப்போ உமன்ஸ் எழுதும்போது 15 12, இங்கே வந்து என்ன கிடைக்கும், ஒர்க் 2 வந்து என்னது 512 meters. இங்கே இது உண்மையில போட்டால் சரி, மென்னு வச்சுக்கோ, ரெண்டுமே டபிள்யூடபிள்யூனா குழப்பம் இல்லையா, ரைட். ஸோ எத்தனை, 32 minutes. டேஸ் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒர்க் 1 என்னது 180, ரைட். அடிச்சு கொடுக்கலாமா, ஒரு தடவை மூணு தடவை வரும் இல்லையா, 30. அடுத்து வந்து சிக்ஸ் டைம்ஸ் அப்படின்னா 12 வரும், 1 12 is 12 1 12 is 12 முடிஞ்சு போச்சு. சரியா, அடுத்து அடிச்சு கொடுத்தோம்னா 32 இந்த தரும் 4 tables அடிச்சு கொடுக்கலாம் இல்லையா. அப்போ என்ன கிடைக்கும், இங்கேயா 1 time மீனிங் 1, அப்போ எத்தனை 2, அது மீனிங் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 3 கிடைக்கும், 8. சரியா, இங்கே வந்து என்ன கிடைக்கும், 8 times. அடுத்து திருப்பி 8 அடிச்சுக்கலாம், 1 8 is 8 1 8 is 8, இது மீனிங் வந்து என்னது 4. ஸோ 4 6 times, அப்போ எத்தனை நாள், 16 days வந்து அதை என்ன பண்ணிடுவாங்க, நெஞ்சு முடிச்சிடுவாங்க, ரைட்டா. டேஸ் வந்து 16 days. ஓகே, ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா மாடல்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இது மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கூல் புக் ஃபுல்லாமே நம்ம பார்த்தாலே போதும், டைம் அண்ட் ஒர்க் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்து அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து 90% வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கேட்குறாங்க. இது நியூ புக், ஓல்டு புக் எல்லாத்துலேயுமே கலந்து உங்களுக்கு சம் கொடுத்தாச்சு, எல்லா மாடல்லையும் ஒரு சம் கொடுத்தாச்சு. சரி, இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் சம் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ லாஸ்ட் சம். ஒரு கேம்பில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, 490 வீரர்கள் இருக்கிறாங்க.
சரி அவங்களுக்கு வந்து 65 நாட்களுக்கு போதுமான உணவு இருக்கு ரைட்டா சோ எத்தனை நாட்கள் 65 நாட்களுக்கு போதுமான உணவு யாருக்கு 490 வீரர்களுக்கு போதுமான உணவு இருக்கு ரைட்டா இப்போ 15 நாள் ஆயிடுச்சு சோ 15 நாளுக்கு அப்புறம் எத்தனை நாள் இருக்கும் 50 நாளுக்கும் 490 வீரர்களுக்கு தேவையான உணவு இருக்கும் சரியா இப்போ என்ன சொல்றாங்க அப்படினோம்னா இன்னும் கொஞ்சம் வீரர்கள் வந்து இந்த முகாம்ல வந்து ஜாயின் பண்றாங்க ரைட்டா சோ அப்ப வந்து அவங்களுக்கு வந்து எத்தனை நாளைக்கு அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் மொத்தமா உணவு வந்து 35 நாளுக்கு மட்டும் தான் போதுமானதாக இருக்குது அப்படினோம்னா எத்தனை வீரர்கள் வந்து சேர்ந்திருப்பாங்க இதான் நம்ம क्वेश्चन என்ன சொல்றாங்க அப்படினோம்னா 65 நாளுக்கு 490 வீரர்களுக்கு சரியா 65 நாட்களுக்கு தேவையான உணவு வந்து இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க இப்ப 15 நாள் போயிடுச்சு அப்பமே எத்தனை நாள் இருக்கும் 50 நாள் இருக்கு இப்ப அதுக்கு அப்புறம் யாரோ கொஞ்சம் வீரர்கள் வந்து என்ன பண்றாங்க அந்த கேம்ப்ல வந்து ஜாயின் பண்றாங்க சோல்ஜர்ஸ் வந்து அந்த கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க சோ இப்போ வந்து இவங்களுக்கு மொத்தமா அவங்க எல்லாம் சேர்த்து மொத்தமா அந்த உணவு பொருள் எவ்வளவு இருக்குன்னா 35 டேஸ்க்கு மட்டும் தான் அவங்களுக்கு தேவையான உணவு இருக்கு அப்பனா எத்தனை வீரர்கள் வந்து இதுல சேர்ந்து இருப்பாங்க இதான் நம்ம क्वेश्चन சரிதா இப்ப 15 நாள் போயிடுச்சுன்னா 50 நாள் இருக்கு 50 நாளுக்கு எத்தனை இருக்கு 50 நாளுக்கு 490 வீரர்களுக்கு தேவையான உணவு இருக்கு ரைட்டா சோ இப்ப எத்தனை நாள் உணவு நமக்கு வருது 35 நாள் தான் நமக்கு உணவு தருது இருக்கு ரைட்டா இப்ப இவங்கள கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் இருக்கு 35 நாளுக்கு தேவையான உணவு தான் இருக்கு சோ அதை டிவைட் பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்கும் நமக்கு இங்க 5 டைம்ஸ் 7 டைம்ஸ் ஓகே 490 இப்போ நம்ம क्वेश्चन என்ன எத்தனை வீரர்கள் வந்து சேர்ந்திருக்காங்கன்னா क्वेश्चन ஆல்ரெடி ஒரு 490 வீரர்கள் வந்து அங்க உள்ள இருக்காங்க சோ அப்ப அவங்களை கழிச்சோம்னா மிச்சம் 210 வீரர்கள் இவங்க தான் வந்து என்னது எக்ஸ்ட்ரா சேர்ந்தவங்க ஓகே சரி அவ்வளவுதான் थैंक यू நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுங்க